என்ன கேட்குறீங்க? நான் என்று ஒன்று இல்லை என்று சொல்கிறீர்கள், ஆனால் நல்லது கெட்டது ஆப்ஷன் நாம் தான் தேர்வு செய்ய வேண்டும் என்ற போது, அப்போது நாம் என்பது இருக்கு. அதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க இப்போ இது இதுக்கு ஒரு பொருள் தன்மை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுதான் ஆகணும். அப்ப அந்த இடத்துல நான் யூஸ் பண்றது தவறு கிடையாது. அந்த நான்ற விஷயம் அகங்காரமா மாறக்கூடாதுன்னு தான் சொல்றது. இப்ப நான் அப்படின்றத என்னென்ன முன்னிறுத்தி நான் இங்க பேச முடியும்? இப்ப நானே இல்லைங்க, நானுன்றதை நான் பயன்படுத்தவே கூடாதுங்க அப்படின்றனால நான்ன்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தாம இருக்க முடியுமா? நான்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நீங்கன்றது இங்க ஒண்ணு கிடையாதுன்றதுக்காக அந்த இது சொல்றது, அது அகங்காரமா மாத்திடக்கூடாது. இப்போ நான் என்று ஒன்று இல்லை என்று சொல்கிறீர்கள், ஆனால் நல்லது கெட்டது ஆப்ஷன் நாம் தான் தேர்வு செய்ய வேண்டும் என்ற போது, அப்போது நாம் என்பது இருக்கு. இந்த இடத்துல நீங்க தான் தேர்வு செய்யணும், நல்லது கெட்டது நீங்க தான் சூஸ் பண்றீங்க. இப்ப இந்த இடத்துல நான்ன்ற ஒரு அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்காதீங்க, அந்த நான்ன்ற ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்காதீங்க. நான் என்பது அகங்காரமாக தான் மாறக்கூடாது, இல்லைன்னா நீங்க எப்படி பொருள் போடுவீங்க? இப்போ ஒரு இவருக்கு பேர், இப்போ நான் அப்படின்றத பத்தி நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் என்பது திருமாறன் கிடையாது, நான் என்பது இந்த உடல் கிடையாது, நான் என்பது இந்த மற்ற அனைத்து விஷயங்களும் கிடையாது அப்படின்னும் போது, இப்ப நான் அப்படின்னு திருமாறன் நான் ஒருத்தவங்க நான் பேசும்போது நான் முன்னிறுத்தி என்னதானே பேசி அவனு, இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப யார் லைவ்ல இருக்கானா, திருமாறன் லைவ்ல இருக்காரு, திருமாறன்றது நானே கிடையாதுன்றேன். இப்போ நானு இப்ப இப்படி குழப்பம் இருக்குல்ல. அப்போ நீங்க ஒரு தன்மையில பேசும்போது நான்ன்ற விஷயத்தை நீங்க பயன்படுத்தி தான் ஆகணும். நீங்க இந்த வாழ்க்கையை வாழ்றீங்க அப்படின்னா நான்ன்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தான் ஆகணும். நீங்க தான் ஒரு விஷயத்த சூஸ் பண்ணணும், ஏன்னா இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது உங்க கையில இருக்குது. ஆனா உண்மையா பிரபஞ்சத்தையுட அந்த கணக்கு படி பாத்தீங்க, இந்த உலகம் சார்ந்து நீங்க பாக்காதீங்க, இந்த மெய்யியல் சார்ந்து இந்த பிரபஞ்சம் சார்ந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த நான்ற தன்மை கிடையாது. இது உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு அதை ரொம்ப டீப்பா புரிய வைக்க முடியும்னு எனக்கு தெரியல, அதை நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா நான் எல்லாருக்கிட்டுமே சொல்ற ஒரே ஒரு விஷயமா தான், நான் யார் அப்படின்ற கேள்வி கேட்டு அந்த ஓஷோ 700 புத்தகம் எழுதியிருக்கிறாரு, 700-760 புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இவ்வளவு விஷயத்துக்கு பின்னாடியும் அந்த நான் யார் அப்படின்ற ரமண மகரிஷி ஒரே வார்த்தையில முடிச்சுட்டதா ஓஷோ சொல்றாரு. நான் 700 புத்தகமா எழுதுனத ஒரே வார்த்தையில முடிச்சாருங்க நான் யார் அப்படின்றது. அப்போ அந்த நான் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த 700 புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே தெரிஞ்சிடும். இது ரொம்ப டீப்பான கான்செப்டுங்க. ஏன்னா நான் அப்படின்றதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது.